Papu, Kanna, Gavinida, 8th standard life mathematics percentage word problems paathirukkom. Example sums la oru moonu model sums paathirukkom and exercise la 4.2 la irukkira adhe model la paathirukkom. Indha sum exact adhe maari thanda. Exercise la 8th problem. A number when decreased by 20%. Enna kuduthirukanga? A number. Appo udane na enna pannanum solliruken. Let a number be x. Correct? Let a number be x. Because namakku andha number theriyadu. So eduthodane nama vandu adukku oru variable assign panniruvom. When decreased. Decrease na enna sonna? Reduce agiradhu. Koraiyiradhu. So appo enna pannalam inga? Andha x endra number la irundhu nee oru particular value decrease pannanum. Subtract pannanum. Reduce pannanum. By 20%. ஒரு நம்பர் வேல்யூவா கொடுக்காம பெர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க when decreased by 20% அப்ப அப்படினா என்ன பண்ணும் 20 per 100 னு அர்த்தம் பெர்சன்ட்னா என்னது per 100 அதாவது 20 by 100 இந்த 20%ன்றது ஜெனரலா எல்லாத்துக்கும் ஒரு 20% அப்படினு சொல்ல முடியாது இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட 20% தான் உனால டிகிரீஸ் பண்ண முடியும்ங்க கரெக்ட்டா அப்ப என்ன பண்ணலாம் x minus 20 by 100 of x என்னடா x minus 20 by 100 of x இந்த 20% யாரோடது இந்த x ன்னு நீ எடுக்கிற அந்த நம்பரோட 20% இந்த நம்பர்ல இருந்து டிகிரீஸ் பண்ற gives 80 எவ்வளவு gives 80 அப்ப 80 தான் அதனுடைய ஃபைனல் வேல்யூ என்ன பண்ண அடுத்த ஸ்டெப்ல x minus 20 by 100 into x ஆஃப் நான் என்ன பண்ணனும் சொல்லிருக்கேன் into equals 80 x minus 20 into x எப்படி எழுதிக்கலாம் 20x ஒரு வேரியபிள் நம்பர் மல்டிப்ளை பண்றப்போ மல்டிப்ளிகேஷன் செய்து நீ போடணும் அவசியம் இல்ல into x by 100 equals 80 இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்ல என்ன பண்ணிப்போனா இந்த 100 காமன் டினாமினேட்டர் ஆக்கணும் அப்படினு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் சொல்லிட்டேன் கரெக்ட்டாடா சோ அப்ப அந்த ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் 100 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிட்ட அப்படினா என்ன ஆயிடும் இந்த ரெண்டு நியூமரேட்டருக்கும் இது காமன் டினாமினேட்டர் ஆயிடும் சோ 100x minus 20x by 100 இந்த by 100 இப்ப என்ன ஆயிடுது ரெண்டுத்துக்கும் காமனா போயிடுது தெரியதா இங்க மட்டும் இருக்கிற டிவிஷன் சிம்பல் இங்க உனக்கு காமனா வர இருக்கு ஸ்டெப்ல ஈக்குவல்ஸ் 80 சரியாடா இப்ப அடுத்தது என்ன எழுதலாம் 100x minus 20x னா 80x 100x minus 20x னா எவ்வளவு 100 ல இருந்து 20 போச்சுனா 80 80x by 100 equals 80 அடுத்தது என்னது 80x அப்படியே வச்சிட்டு டிவிஷன்ல இருக்கிற 100 இந்த சைடு போறப்ப என்னவா போகணும் மல்டிப்ளிகேஷன்ல போகணும் அடுத்தது இங்க x தான் நமக்கு தேவை சோ x ஓட மல்டிப்ளை ஆயிருக்கு இந்த 80 இங்க கீழ வரணும் கரெக்ட்டா இங்க ஆல்ரெடி இருக்கு 80 into 100 க்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இந்த 80 இங்க வரப்ப என்ன ஆகும் டிவிஷன்ல வரும் 80 80 அப்படியே கேன்சல் பண்ணிரலாமா 80 80 ஓகேவா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிப்றோம் சோ ரிமைனிங் என்னது x is equal to 100 அப்ப நம்மளுடைய நம்பர் என்னது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த நம்பர் வந்து the number is 100 இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பரோட 20% நீ குறைக்கிறப்ப தான் உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 18ன்ற இந்த வேல்யூ கிடைக்கும் வேணும்னா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க சரியாடா சோ இதுலயே நெக்ஸ்ட் சம் பாப்போம்டா 3rd சம் ஓகே 48 is 32% of which number क्वेश्चन நல்லா படிச்சுக்கோ 48 அப்படின்ற இந்த வேல்யூ ஓகேவா 48 னு ஒரு வேல்யூ கிடைக்குது இஸ் 32% ஓகேவா 32% 32% ஆஃப் விச் நம்பர் அப்ப 32% ஆஃப் விச் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் x னு சொல்லி ஒரு வேரியபிள் இது கொடுத்தல ஏன்னா நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது 48ன்ற வேல்யூ எனக்கு எப்போ கிடைக்குது அதாவது 32% ஒரு நம்பர்ல இருந்து எடுக்கிறப்போ எனக்கு இந்த 48ன்ற வேல்யூ கிடைக்குது இப்போ எனக்கு அந்த நம்பர் தெரியல இப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சோ எழுதலாமா லெட் த நம்பர் பி x ஓகேவா இங்கே நீங்க நம்பர் தான் கண்டுபிடிக்கிறீங்க
என்ன decrease increase னு சொல்லி pattern இது ரொம்ப சிம்பிள் சரியா let the number be x அப்ப என்ன பண்ணோம் 48 equals 32% அப்படினா என்ன 32 per 100 perன்றது slash symbol by 100 of னா என்னது into னு சொல்லிருக்கேன் multiply okay 100 க்கு 32 னா இந்த நம்பருக்கு எவ்வளோ அப்படின்றது விஷயம் புரியுதா இந்த நம்பருக்கு எவ்வளோ 32%ன்றது 48 ஓகேவா அந்த நம்பர் என்னன்றத நாம இங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ அடுத்து என்ன பண்ணலாம் 48 equals 32x by 100 என்னடா இந்த இன்டு எடுத்து எழுதுற வேற எதுவும் இங்க பெருசா ஸ்டெப் எதுவும் பண்ணல சரியா என்னடா அதே ஸ்டெப் ரிபீட் பண்ணி எழுதிக்காமன்னு பார்க்காத இன்டு எடுத்துட்டு 32x அப்படினு எழுதிக்கிறேன் அடுத்தது என்னது இந்த 100 இங்க டிவிஷன்ல இருக்குது ஈக்குவல் டு கன் சைட் போறப்ப மல்டிப்ளிகேஷன்ல போகும் 48 into 100 equals 32 x புரியுதா இந்த x எல்லாம் எழுத மறந்துறாத அடுத்த ஸ்டெப் என்னது x நம்ம அப்படியே வச்சிடலாம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது 32 இந்த சைடு வரப்ப என்னவாகும் நம்ம 48 into 100 ஆல்ரெடி இருக்குது மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது 32 இந்த சைடு வரப்ப டிவைட் பை 32 ஆ மாறும் இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுமா சோ இந்த 48 32 இது ரெண்டுமே 4 டேபிள்ல போகுமாடாமா தெரியாதவங்க நான் 2 டேபிள்ல இருந்து சிம்பிளா பண்ணிட்டு போயிக்கிறேன் ஸ்டெப் வைஸ் அப்படினாலும் பண்ணலாம் ஓகே இப்போ இது 4 டேபிள்ல பண்ணோம்னா என்ன ஆகும் 4 8 சார் 32 இது என்னது 4 1 சார் 4 4 2 சார் 8 சோ 12 அப்படினு வருது ஓகே அடுத்தது என்னது 8 வந்து 8 டேபிள்ல போகும் பட் 12 வந்து நமக்கு 8 டேபிள்ல வராது சோ अगेन என்ன பண்ணலாம் 4 டேபிள்ல எடுக்கலாம் அப்போ 4 2s are 8 4 3s are 12 இதுக்கு மேல நம்ம இந்த சைடு சிம்பிளிஃபை பண்ண முடியுமா 3 யும் 2 யும் பண்ண முடியாது சோ இங்க 100 இருக்குதா அப்ப 2 அன்னி அடுத்து யாரோட சிம்பிளிஃபை பண்ண போறேன் இந்த 100 ஓட தான் பார்க்க போறேன் அண்ணா என்னது 2 into 1 ஓகே சோ 2 into 50 ஓகேவா டபுள்ஸ் தான் 2 டேபிள்ன்றப்ப டபுள்ஸ் ஓகே 2 into 50 100 சோ ரிமைனிங் என்னடா மார்க்கு 3 into 50 equals x. 3 into 50 equals x. அப்ப x ஓட வேல்யூ என்னது 3 into 5 15 அப்புறம் 0 இத அப்படியே எழுதுறோம். சோ x ஓட வேல்யூ இங்க 150. அப்ப the number is இங்க என்ன எழுதுறோம்? The number is 150. அப்போ இந்த 150 ஓட 32% தான் யாரு? இந்த 48ன்ற நம்பர். நீங்க 115 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா 48 னு வரும் சரியாடமா 32% ஆஃப் 150 இஸ் 48 ஓகேவா இல்லனா இந்த क्वेश्चनல இருக்க மாதிரி சொல்லி பாத்துக்கோ 48 இஸ் 32% ஆஃப் which நம்பருக்கு பதிலா என்னது என்ன நம்பர் 150 சோ அதுதான் ஆன்சர் புரியுதாடமா இந்த ரெண்டு சம்மு நான் ஸ்கிரீனை கொஞ்சம் ரெட் பண்றேன் மினிமைஸ் பண்றேன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் சரியா थैंक यू